ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேங்க உங்கள் வீட்டில் அடிக்கடி காய்ச்சல் தலைவலி டாக்டர்கிட்ட போய்கிட்டே இருக்கோங்க எங்கள் பிள்ளைங்க வெயிட்டே ஏற மாட்டேங்குதுங்க நானும் எவ்வளவோ சாப்பிட்றேன் எனக்கும் வெயிட்டே ஏற மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பா டெய்லி ஒரு லட்டு சாப்பிடுங்க நான் அந்த லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் ஏங்க அவங்க மட்டும்தான் சாப்பிடணுமா மொத்தவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாதா கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடலாங்க இந்த வருத்த கருப்பு கொண்ட கடலையில வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்கு நீங்க ஒரு நிமிஷம் கூகுள்ல வந்து தேடி பாருங்க அதுல எவ்வளவுக்கு இம்யூனிட்டி பூஸ்டிங் விஷயங்கள் வந்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிருங்க தோல் இருந்தா சாப்பிடையில ஒரு மாதிரி இருக்கும் அதனால தோலை ரிமூவ் பண்ணிட்டு மாதிரி ஒரு பாத்திரத்துல வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ப்ரௌனாகவும் செவந்துடக்கூடாது அதே சமயம் வந்து ரொம்ப வருபடாமையும் இருக்கக்கூடாது மீடியமாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து மிதமான தீயில வறுத்து அதை ஆற வச்சு இந்த மாதிரி நல்ல மெலிசான பவுடராக வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அந்த கருப்பு கொண்டக்கடலை மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவில் வந்து நம்ம ஒரு இனிப்பு சுவை வந்து சேர்க்கணும் இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது வந்து இம்யூனிட்டி பூஸ்டிங் ஆகாது அதுக்காக நான் இனிப்பு சுவைக்காக பேரிச்சம்பழம் வந்து எடுத்துருக்கேங்க நல்ல கனிஞ்ச பேருச்சம்பழமாக எடுத்துக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு அதாவது உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பழம் வந்து எடுத்துக்கங்க எடுத்துட்டு அது நடுவில் இருக்கக்கூடிய விதையை வந்து எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த லட்டோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இனிப்பு சுவை இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா பேரிச்சம்பளத்தில் வந்து இனிப்போட சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த லட்டு இருக்கும் ஆனால் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகணும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா இனிப்பெல்லாம் பார்க்காம இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் இப்போ நம்ம அரைச்ச பேர்ச்சம்பழம் பேஸ்ட்ல வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவு அதையும் சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு சுற்று விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு லட்டுக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மிலே வச்சுருங்க நீங்கள் மாவு லட்டு பிடிக்க பிடிக்க இந்த நெய் வந்து நல்லா சூடாக எடுத்து அதில் ஊற்றி நல்லா மாவை பிணைஞ்சு லட்டு பிடிக்கணும் நெய்யை வந்து அந்த மாவோடு சேரும்போது அப்படியே பொரியணும் அந்த அளவுக்கு வந்து சூடு வந்து இருக்கணும் நெய் அதை மட்டும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டை எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துட்டு அதில் இந்த மாதிரி நல்ல சூடான நெய்யை ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிணைஞ்சிட்டு அந்த சூட்டோட அந்த லட்டுவை வந்து பிடிச்சிருங்க நீங்க சூட்டோட லட்டு பிடிச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமையும் இருக்கும் லட்டு வந்து உதிராமையும் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் கொடுத்து விட்ட லட்டு அவங்க போகிறது வரைக்குமே அப்படியே இருக்கும் உடஞ்சி போகாமல் அதுக்காக தான் சூட்டோட இந்த லட்டை வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்றது இப்போ நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த லட்டை வந்து நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் வந்து ஒரு டிப் பண்ணிடுங்க இது வந்து சும்மா ஒரு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செய்கிறேன் வேணும்னா செய்யுங்க இல்லாட்டி வேணாம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி வந்து ரெண்டு லட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் இப்போ எங்களுக்கு ஒரு முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசு ஐம்பது வயசு அப்படி இருக்குது அப்படின்னா நாங்கள் சாப்பிட்லாமான்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு எடுத்துக்கோங்க நம்ம கடைகளில் வாங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றது தப்பே இல்லைங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது நீங்க சாப்பிட்றதையுமே தவிர்த்துருங்க அதுதான் நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில சந்திக்கலாம் டேட்டா பை பாய்